நிவார் புயலை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நிவார் புயலானது எந்த இடத்தில் கரையை கடக்கப் போகிறது? தற்பொழுது கரை கடக்கும் இடம்னு சொன்னீங்கன்னா மரக்காணம், துல்லியமாக மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் எல்லை பகுதியில மரப்பாணம் மரக்காணம் இந்த உப்பள பகுதி மரக்காண நகரை ஒட்டிய பகுதியில கரை கடக்க இருக்கிறது. இதை மையமாக வைத்து கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இப்பொழுது அதாவது கரை கடக்கும் இடமாகிய மரக்காணத்திற்கு 230 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. சென்னைக்கு பாத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக மரக்காணத்தை நோக்கியே நகர்ந்து வந்து இன்று நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை வரைக்கும் கரை கடக்கும். இந்த கரை கடந்து உள் மாவட்டங்களாம் விழுப்புரம் மாவட்டத்தை மிக மோசமாக பாதிப்படைய செய்து அதே அதாவது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தை மிக மோசமாக பாதிப்படைய செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வந்தவாசி பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதி அது அப்படியே கரை கடந்த பிறகு நாளை மாலை தான் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்ட எல்லையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இரவு தான் ஆந்திர எல்லைக்கு செல்லும். ஆகவே சுமார் ஒரு 12 மணி நேரம் 12-20 மணி நேரம் தமிழகத்திலும் ஆந்திர பகுதியை விட்டு விலக ஆந்திர பகுதியை நோக்கி செல்ல ஒரு நாள் எடுத்துக்கொள்ள இருக்கிற காரணத்தினால இது மிகவும் ஒரு கொடூர புயலாக கஜாவுக்கு விட சற்று கூடுதல் பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயலாக கருதப்படுகிறது. ஏன் என்னுடைய இரண்டாவது கேள்வி வந்து இந்த புயலானது எத்தனை மணிக்கு கரையை கடக்கும், காற்றானது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வீசும்னு நீங்க கணிச்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. காற்றை பொறுத்த வரைக்கும் கஜா புயலை விட கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கஜா புயல் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மிக மோசமாக ஒரு 180 வரைக்கும் போயிருக்கிறது. ஆனா இந்த புயல் சீராக ஒரே மாதிரியான ஒரு அளவில் இருக்கும், அதாவது 160 எல்லாம் ஒரு பெரும்பாலான இடங்கள்ல அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுறதுனால இது மழையும் அதிகமாக இருக்கு. இந்த புயல்ல வந்து அந்த புயல்ல மழை இல்லை, இது மழையோட சேர்ந்த சுமார் 165 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக இருக்கணும். ஆனில் அய்மையும் 145 சொல்லியிருக்காங்க, ஆனா 165 ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பின்வாங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது, அச்சுறுத்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரை கடக்கும் இடத்துல 165, அப்படியே போக போக புதுச்சேரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 135 இருக்கும், கடலூருக்கு ஒரு 125 இருக்கும், அப்படியே அந்த பக்கம் சிதம்பரம் எல்லாம் போனீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். வடக்கு போனீங்கன்னா சென்னைக்கு நெருங்க நெருங்க சென்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேக காற்று கண்டிப்பா இருக்கும். 80 கிலோமீட்டர் வேக காற்றுக்கு குறையாத சென்னைக்கே காற்று இருக்கும். இன்னும் தெற்கே வர வர அந்த கேளம்பாக்கம் அந்த பகுதி பாத்தீங்கன்னா 125 இருக்கும். அதை விட தெற்கு பாத்தீங்கன்னா இன்னும் கல்பாக்கம் மாமல்லபுரம் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் வேக காற்று வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழையும் அதிகமா பெய்யும். வட மாவட்டங்கள் மொத்தம் டெல்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூர் தொடங்கி வட திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் அதிக மழை இருக்கிறது. ஐயா சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை எப்படி இருக்கும்? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து செம்பரம்பாக்கம்ல உபரிநீர் திறந்திருக்காங்க. சோ 2015 நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதிகமா ஒரு பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழை நம்மகிட்ட விலகி விட்டது. இப்ப எல்லாமே வட மாவட்டங்களுக்கு தான். அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை நீங்க கேக்குறீங்க. இப்போ வந்து ஆந்திர பகுதியில மிக கனமழை அதி கனமழை எல்லாம் பெய்ய இருக்கிறது. ஆந்திர பகுதியில பரவலாகவே எல்லா மாவட்டங்களிலும் பெய்ய இருக்கிறது, தெற்கு ஆந்திர பகுதி முழுக்கும். இந்த மழை வந்து பெரும்பாலும் வடிகால் ஆந்திர பிரதேசத்தோட வடிகால் பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழகத்துக்கு வருகிறது. ஆகவே ஆந்திர பகுதி மழை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆந்திர எல்லையோர மாவட்ட ஏரிகளுக்கும் அந்த அணை பகுதிகளுக்கும் வர இருக்கிற காரணத்தினால அந்த தண்ணி வேற வர இருக்கிறது. ஏற்கனவே மழையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அதிகமா தான் பெய்ய இருக்கிறது. ஆனா மக்கள் பீதி அடைய வேண்டாம், நான் இதை பற்றி கேட்டுக்கொள்றேன். அதாவது துன்பம் வருவதை விட துன்பம் வரப்போகிறது என்று நினைப்பது பெருந்துன்பம் என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இப்போ அந்த வெள்ளம் வருது வெள்ளம் வரப்போகுதுன்னு ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கு வெள்ளம் அணை நிரம்பி விட்டது, குறிப்பா ஒரு 15 நாளாவே ரொம்ப ஒரு பீதியாகவே இருக்கு. இப்போ வரைக்கும் சற்று முன் கூட அரசு நல்ல தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அணை வந்து தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது, அணையோட மட்டத்தை குறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரத்துக்கேற்ற திறப்பு திறந்து விடப்படும் என்று அறிவித்து அனைத்து உயர் அதிகாரிகளும் அங்கே முகாமிட்டுக் கொண்டு அனுப்பியிருப்பதை நானே அறிந்தேன். அதனால சென்னைக்கு மட்டும் இந்த வெள்ளம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயற்கை கட்டுப்பாட்டை மீறும் பொழுது அரசு என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் நடக்கும். ஆகவே
எதுவும் நடக்கலாம், அதிக மழை பெய்தால் தண்ணீர் கூடுதலாக வரலாம். அப்ப கரையோர மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு சொல்ல வேண்டும். அதாவது உங்களுக்கே தெரியும், இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா அந்த கரையோர மக்கள் எங்கெங்க எல்லாம் வெள்ளம் நீர் ஏறுது, கோட்டூர் புற அந்த தாழ்வான பகுதி இந்த மாதிரி பகுதியில எல்லாம் நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு முன்கூட்டியே சென்று விழுவது நல்லது. ஏன்னா அதுக்கு முன்னாடி காற்று வேற வீசிட்டு இருக்கோம், மழை வேற அதிகமா பெய்யும், அந்த நேரத்துல நீங்க வந்து இடம்பெயர்வது என்பது கஷ்டம். வெள்ளம் வரும் என்று நான் சொல்லவில்லை, வெள்ளம் வருவதை சமாளிப்பதற்கு ஆறு அந்த கால்வாய்கள் அடையாறு போன்ற ஆறுகள்ல தண்ணீரை திறந்து விடுவதற்கு அரசு முழு தயார் நிலையில திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மேனேஜ்மெண்ட் சரியா நடந்துட்டு இருக்கு. ஆனா நாம் அரசு கூட மக்களும் ஒத்துழைப்பு செய்து முன்கூட்டியே தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும். புயல் கரையை கிடக்கும் போது சென்னைக்கு கொஞ்சம் காற்றும் இருக்கும், மழை அதிகமாக இருக்கும். நிவார் புயலால எந்தெந்த ஊர் மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? முதல் ஜாக்கிரதை என்பது விழுப்புரம் மாவட்டம். அந்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே மரக்காணம், அதே போல செங்கல்பட்டு மாவட்டமும் சரி, அது ஒட்டிருக்கூடிய செய்யூர் அப்படிங்கிற அந்த கடலோர அந்த தாலுக்கா நினைக்கிறேன், மரக்காணத்தை ஒட்டிய செய்யூர் பகுதி, அத அந்த தாலுக்கா மரக்காணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்ட தாலுக்காக்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்ட தாலுக்கா, அதை ஒட்டி அடுத்தடுத்த தாலுக்காக்கள் நிச்சயமாக. இது வந்து ஆரணி போற வரைக்குமே ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல நிச்சயமா இருக்கும். அங்க ஆரணிக்கே 100 கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, 100 குறையாது. அதனால ஆரம்பம் புயல் கரையை கிடக்கும் போதே புயலை நோக்கியே காற்று இருக்கும், பிறகு புயல் வரும்போது புயல் காற்று வரும். 6 அடி வரைக்குமே ஒரு 100 கிலோமீட்டர் காற்று இருக்கிறது திருவண்ணாமலை வரைக்கும். ஆகையினால இந்த விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு சாரி கிழக்கு பகுதி, அதாவது அந்த வந்தவாசி பகுதி, ஆரணி பகுதி, அதற்கு கிடைக்கிற கூடிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட பகுதி மக்கள் மிகவும் பாதிப்பாக இருக்க வேண்டும் அங்கதான். இதுக்கு அடுத்தபடியா இந்த புயல் எங்க போகும்னா வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூரை மையமாக வைத்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துக்கு போகும். அங்க போய் இந்த 3 மாவட்டத்திற்கும் காற்றுடன் கனமழையை கொடுக்கும். அதற்கு பிறகு ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு போகும். இது நடக்கிறதுக்கு 1 நாள் ஆகும். அப்ப இந்த பகுதியில மழையும் காற்றும் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியா இதற்கு கிழக்கே உள்ள மாவட்டங்கள்ல அடுத்து மழையும் காற்றும் அதிகமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், அதே இந்த மாவட்டங்கள்ல அதிகமான காற்று இருக்கும். இந்த 3 மாவட்டங்கள்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு சற்று கூடுதல் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா புயலை ஒட்டி இருக்கிறதுனால காஞ்சிபுரம் மாவட்டத்துலதான் அதிகமான காற்று புயல் கண்ணை நோக்கி வரும். செங்கல்பட்டு வந்து புயலோட விட்டமாக இருக்கும், அருகில் இருக்கும், புயல் மையத்துக்கு அருகில் இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டமும் சென்னை மாவட்டமே புயலோட வெளிச்சுற்றுல இருக்கும். ஆகையினால சென்னைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் அதே போல திருவள்ளூருக்கும் அதிக மழை காற்றும் இருக்கும். ஆனால் திருவள்ளூருக்கு அச்சுறுத்தும் காற்று அல்ல, ஒரு அளவான காற்று சென்னைக்கும் அதே போல. ஆனால் காற்று கூடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 100 கிலோமீட்டர் என்பது 100 கூட உயர வாய்ப்பு இருக்கிறது காற்றுடன் மழை பெய்யும். மக்கள் எல்லாருமே அச்சத்தில் இருக்காங்க, மக்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னங்கய்யா? அதாவது மக்கள் வந்து ஒவ்வொரு இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுது அச்சம் எப்பொழுதும் அது வந்து இயற்கையாக இருக்கிறது. எப்போ சுனாமி வந்துச்சோ அப்போ வந்து எப்போ கடல் உள்வாங்கனுச்சோ அப்ப எல்லாம் சுனாமி வந்துருமோன்னு ஒரு பீதி. கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவானாலே புயல்னு நினைச்சிட்டு ஒரு பீதி, அது புயலோட வேகத்தை அறியாமலே அவர் பீதியில் இருக்கிறாங்க. அதே போல கொஞ்ச நாள் அதிகமான ஒரு இயற்கை சீற்றங்களை சந்திச்சாங்கன்னு வச்சுக்கல, எதையும் தாங்கும் ஒரு மனிதராக நிச்சயமா உருவாகிடுவாங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புயலா, அடுத்தபடியாக இன்னொரு 7வது நாள் அடுத்த புதன்கிழமை அடுத்த ஒரு புயல் வருகிறது, இலங்கையை ஒட்டியே வருகிறது. இந்த டிராக் உள்ள வராது, இந்த வழித்தடத்துல அமையாம இந்த வழித்தடத்திற்கு தெற்கு புறமாக இணையாக ஒரு தண்டவாளம் அமைத்தது போல இணையாகவே வரும், வந்து அதுவும் நம்மளுடைய இலங்கையை ஒட்டிதான் வரும். இப்பொழுதைக்கு அது அறிவிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்தில் உள்ள ஒரு வானிலை அமைப்பு மாறுதலுக்கு உட்பட்டது என்பதனால கண்டிப்பாக அந்த புயல் தமிழகத்திற்கு அடுத்த வாரம் புதன்கிழமை 2ஆம் தேதி டிசம்பர் 2 தமிழகத்தை ஒட்டி இப்படி ஒரு பேச்சு ஒன்று இருக்கும். மீண்டும் ஒரு பேச்சுக்கு ஒரு புயல் என்ற ஒரு பீதி இருக்கும். இப்படி அடுத்த பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வாக்கள் ஒன்று வாரம் ஒன்று இருக்கிறது, 1 by 1 weekly 1 அப்படிதான் நான் வர்ற எல்லாமே ஆய்வுப்படி பாத்தீங்கன்னா வாரம் ஒன்று வரும்படியா சரியா 7 நாள்ல இருக்கிறது. பாத்தீங்கன்னா வாரம் ஒன்று 7 மழை தொடங்கி 7 நாள் பெய்யுமாங்க. அந்த 7 நாட்களுக்கு ஒரு சிஸ்டங்கள் இருக்கின்றன. அளவில் வேணா தீவிரத்துல பெரிதாகவோ சிறிதாகவோ மழை கொடுக்க நிகழ்வாக இருக்கலாம். இவையெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள இவர்களாவே பழக்கப்பட்டு விடுவார்கள். முன்னேற்பாடுகள் இப்ப ஒடிசா மக்கள்லாம் எப்பொழுதும் எதையும் தாக்கும் ஒரு சக்தி படைத்தவர்களாக, புயல் வந்தா அந்த நேரத்துல மட்டும்தான் முன்னெச்சரிக்கை எடுப்பாங்க. புயல் வந்தா என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் முன்னாடியே அவர்களாவே அரசெல்லாம் சொல்ல வேண்டியில்லை,
அரசு போய் நீங்க வீட்டை காலி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, கிலோமீட்டர் வேகம் பார்ப்பாங்க, எந்த திசையில இருந்து காத்து வருதுன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அப்ப எல்லாத்தையும் முடிவெடுத்துருவாங்க, எந்தவித பாதிப்பும் உயிர் சேதமின்றி அவர்களாகவே தப்பித்துக் கொள்வார்கள். நாளாக நாளாக இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய பாதிப்பே தானாவே குறைஞ்சிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் அச்சப்பட தேவையில்லை, சமாளிப்பதற்கு யோசித்து சிந்தித்து செயல்பட்டாலே எதையும் எதிர்கொள்ளலாம்.